அன்பான நண்பர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன் மார்க்கு பதினோராம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து தியானிப்போம் மார்க்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அநேக நேரங்களில் நாம் விசுவாசத்தோடு ஜபித்திருப்போம் ஆனாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாதது போல் தோன்றும் வேத வார்த்தைகளை எடுத்து ஆராய்ந்து விசுவாச விதையை விதைத்து அற்புதம் நடைபெற வேண்டும் என ஜபித்திருப்போம் அதன் பின்பு ஒன்றுமே நடந்திருக்காது பிரச்சனை என்னவென்றால் மக்கள் விசுவாசிப்பதை அந்த இடத்திலேயே விட்டு விடுவார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த இடத்தில் ஸ்தம்பித்து விடுவார்கள் வேதம் நீங்கள் ஜெபிக்கும்போது பெற்றுக்கொள்வோம் என விசுவாசிக்க சொல்லுகிறது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு வசனம் மத்தையோ ஏழு ஏழு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் நாம் ஜெபித்த உடனேயே அதற்கு உடனடியாக பதில் காணப்படவில்லை என்றால் கேட்கிற அனைவருமே பெற்றுக்கொள்வதில்லை என்று நினைத்து கொள்கிறோம் ஆனால் அது வேதத்திற்கு புறம்பானது வேதம் அடுத்த வசனமாகிய மத்திய ஏழு எட்டில் என்ன சொல்கிறது ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்று கொள்கிறான் நம்மில் அநேகர் இந்த வசனத்தை நம்புவதில்லை இந்த வசனத்தை கேட்கும்போது உள்ளத்தில் பரவசம் அடைகிறோம் பின்பதாக அதை விட்டுவிடுகிறோம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிற மாம்சத்திற்குரிய உலகம் இருப்பது போலவே ஆவிக்குரிய உலகம் என்பதும் இருக்கிறது இந்த ஆவிக்குரிய உலகம்தான் மாம்சத்திற்குரிய உலகத்தை தோற்றுவிக்கிறதா இருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் எலிசா என்ற தீர்க்கதரிசியை சிரியாவின் ராஜாவும் அவனுடைய இராணுவமும் சுற்றி வளைத்து கொண்டது அப்போது அவனுடைய வேலைக்காரன் கலங்கினவனாக ஐயோ ஆண்டவனு என்ன செய்வோம் என்றான் அந்த பகுதியை வாசிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசரம் முதல் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் மாம்சமான உலகத்திலே அதிகமான பேர் காணப்படவில்லை ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே அவர்களை சுற்றிலும் தேவதூதர்களின் சேனையனால் நிரப்பப்பட்டிருந்தது ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளாத போது நான் சுகமானேன் என்று சொல்வது பொய் சொல்லுவதாக இல்லையா என்று சிலர் கேட்பார்கள் நாம் ஆவியிலே நடக்கும்படியாக அழைக்கப்பட்டுள்ளோம் யோவன் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு இப்படியாக சொல்கிறார் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆவிக்குரிய உண்மைகள் இருக்கிறது வேத புத்தகமே ஆவிக்குரிய உண்மையாயிருக்கிறது நம் கண்களால் காண்கிறதை மாத்திரம் நம்பும்போது நம்மை நாமே ஒரு அளவிற்குள்ளாக வைத்து விடுகிறோம் நம் கண்களால் காணவில்லை என்பதால் தேவன் செய்யவில்லை என்று அர்த்தமாகாது அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு பதில் அளிக்கிறார் ஆவிக்குரிய உலகத்தில் அவற்றை நமக்கு தந்தும் விடுகிறார் எப்ரையர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் இருக்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதை காணப்படுகிறவைகளாக கொண்டு வருவது இருக்கிறது அநேக சமயங்களில் நம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைத்து கொள்கிறோம் ஆனால் தேவன் ஏற்கனவே தந்துவிட்டதை மாம்சத்திற்குள் கொண்டு வருவது நம்முடைய இருக்கிறது இப்போது இன்றைய தியான வசனமாகிய மாட்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அநேக மொழிபெயர்ப்புகளில் பெற்றுக்கொண்டோம் என விசுவாசியுங்கள் என வருகிறது அதை மீண்டும் ஒருமுறை வாசிப்போம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நாளை தொடருவோம் ஜெபம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவராயிருக்கிற எங்கள் அன்பின் தேவனே உண்மை ஆராதிக்கிறோம் நீர் சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கும்போது நீர் எங்களுக்கு பதில் தருகின்ற தேவனாயிருக்கிறேன் நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளாகிய உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் உம்மீது நாங்கள் வைத்திருக்கின்ற விசுவாசத்தில் அதிகம் அதிகமாக நாங்கள் வளரும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் விசுவாசத்தின் மூலம் எங்கள் மாம்சமான உலகத்தில் காணப்படாதவைகளை எங்கள் ஆவிக்குரிய கண்களிலே காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே ஆமேன்